ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் கேக் செய்திருந்தேன். கொஞ்சம் உதித்து வச்சுருக்கேன். நான் எக்லெஸ் கோதுமை மாவு சாக்லேட் கேக் செய்திருக்கேன். இது லாலிபப்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன். ராஸ்பெரி ஜாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் இந்தளவு சேர்த்திக்கலாம். இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன். எல்லாமே போட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ரீம் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் போதும். நான் எடுத்திருக்க மாவுக்கு, இந்த கேக்கு தூள் கேக்குக்கு ஒரு ஸ்பூன் க்ரீம் எனக்கு சரியாக போச்சு. நீங்கள் க்ரீம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி உரண்டே பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பால்ஸ்லாம் நல்லா கெட்டிமாகறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஒரு டூத்பிக் இருக்குது, இதை வச்சு இப்படி குத்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டிமாகும். சாக்லேட் சிப்ஸ் எடுத்துருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கொஞ்சமாக பாருங்கள், ஒரு டீஸ்பூனில் பாதி டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் அப்படியே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கிறேன். இதுலேயே சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம இந்த சாக்லேட் பால்ஸ் எடுத்து, இந்த கேக் பால்ஸ் எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். இது மேலேயே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். லாலிபப்பு ஸ்டிக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது டூத்பிக்ன்றனால கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நின்று இருக்குது. இது அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டிமாகட்டும். நம்ம லாலிபப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கேக்கு பிச்சிருந்தா இந்த மாதிரி செய்து கொடுங்க, குழந்தைங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.